السلام عليكم ورحمة الله وبركاته. أنا ورم نعلم دن والا نمي بدي تيريون أريبريوان أخامين الحمد لله. إبنا نمو مرهن كده سوبتا ريدي بنا بروم وانا إبسي دن باقلام مرهن كده ين ألا كلي بيته ورقو كرلا سيدرنا أدوڑ تقال سيدرنا சீரகம் ஒரு ஸ்பூன், பூண்டு ரெண்டு மூணு பல்லு தட்டி அதோட சேர்த்துருங்க. மிளகையும் தட்டி சேர்த்துடலாம், மிளகு பொடி இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கிறங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறங்க. கீரை எவ்வளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பொருட்களையும் அதிகமாகவும் குறைவாகவும் சேர்த்துக்கிறங்க. மிளகுத்தூள் இதில் சேர்க்காட்டி லாஸ்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ உப்பு சேர்த்துடலாம், கல் உப்பு சேர்த்துக்கிறங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் குக்கரில். சாதா பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சுக்கிடலாம், மண் பாத்திரத்தில். நான் இன்னைக்கு குக்கர் எடுத்து வேக வச்சிருக்கிறேன். கூடவே மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறங்க. தண்ணி சேர்த்தாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கர்ல ரெண்டு விசில் விட போறோம். ரெண்டு விசில் விட்டீங்கன்னா போதும். அல்ஹம்துலில்லாஹ், சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டு வகையாக குடிப்பாங்க. இது அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிப்பாங்க. இது போல வெறும் சார் மட்டும் எடுத்துக்கலாம். இதை அப்படியே வடிகட்டி இதில் பேப்பர் போட்டு போட்டு நம்ம குடிக்கலாம். இதுவும் டேஸ்டாக இருக்கும். இந்த கீரை தக்காளி வெங்காய எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி கூட நம்ம வடிகட்டி குடிக்கலாம். தண்ணி சேர்த்து அரைக்காம நம்ம அந்த சாரை வச்சு அரைக்க போகிறோம். நல்லா அரைஞ்சிருச்சு. அதே தண்ணியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வடிகட்ட போகிறோம். தண்ணி சேர்க்க வேண்டாம், நம்ம வேக வைக்க மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். அந்த வேக வச்ச தண்ணிலேயே நம்ம மிக்ஸ் ஜாரில் சேர்த்து அரைச்சி இப்போ வடிகட்டியாச்சு. இது ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சதுனால நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதில் மிளகு பொடி சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் இது போல சுவையான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ்.